இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கோம். இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்ங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டிருக்க மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து தண்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் கருத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மோரில் போட்டு வச்சுருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், இதுக்கு தேவையான பொருட்களை ஒரு வெங்காயம், மூணு பல் பூண்டு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூனு அளவுக்கு சிறுபருப்பு வந்து நனைய போட்டிருந்தேங்க. சிறு பருப்புங்க இது, அதை வந்து நான் நனைய போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சோண்டி காயம், ஒரு சின்ன தக்காளி, மூணு மிளகாய். ஏன்னா இதுக்கு நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல அதிகமாக, இதோட அப்படியே அந்த ஸ்பைசினஸ் வேணுங்கிறதுனால அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் விடவும். நான் ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நான் போட போகிறது வழக்கம் போல் கடுகு, சீரகம் தான். உடம்பு நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம் சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், நான் ரொம்ப பெரிய ஸ்பூன் போடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, பூண்டு நல்லா உள்ள போட்டுட்டு லேசாக கிளறி விட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம், எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே வேணுங்கனால நான் அதில் எக்ஸ்ட்ரா இந்த மசாலா அது இது எதுவுமே நான் சேர்க்கவே மாட்டேன். இது வந்து அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நீர்க்காய். ஸோ அதனால் ரொம்பவும் நம்ம இதில் வந்து தண்ணியெலாம் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. தேவைன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து வேக விடுறதுக்கு, வாழைத்தண்டை வேக விடுறதுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து விட்டால் போதும் நம்ம. ஸோ இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை மட்டும் லேசாக வறுத்து எடுத்துடணும். நான் சிறு பருப்பை வந்து அப்படியே நல்லா வாஷ் பண்ணி திரும்ப எடுத்துட்டேன். இந்த ஸ்பூன் நம்ம சாப்பிட உள்ள ஸ்பூன், அந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து நனைய வச்சு நம்ம வந்து அப்படியே தூக்கி உள்ளே போட போகிறோம். இது கூட கொஞ்சோண்டி லைட்டாக ஒரு பிஞ்சுக்கு வந்து காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே நான் என்ன செய்கிறேன்னா இந்த பருப்பையும் இதை சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அதோட சேர்த்து நல்ல வேகும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால மூங்கில் தெரிக்கக்கூடாதனால நான் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வெங்காயம் போடும்போது நான் போடுவேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் நான் இதை. இதோட சேர்த்து தக்காளியும் விட போறேன். இதையும் நல்லா வதக்க விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோ நம்ம. லைட்டா போட்டிருக்கேன் நான் ஒரு 1/2 ஸ்பூன். இந்த பருப்பு கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அது வந்து அடிபிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அடிக்கடி செய்யணும்னு தோணும் எல்லாத்துக்குமே, பட் என்ன எல்லாரோட சுச்சுவேஷன் இதுதான், வாழைத்தண்டு அந்த நார் வருமேங்கிறதுனால தான் அது ரொம்ப
ஒரு பெரிய விஷயம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி மோரில் போட்டு கஞ்சி தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டு வச்சுருந்தனால அந்தளவுக்கு கற்கலை, இல்லைனா ரொம்ப கறுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணதையும் உள்ளே போட்டுட்டேன். இப்போ நல்லா சட்டி பிடிச்சிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சம் நீர் இருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றி விட போகிறேன். ஊற்றி விட்டு இதை வந்து சிம்மில் வச்சு நான் வேக விட்டுருவேன். ஏன்னா எனக்கு தண்ணி வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னா அது வந்து அதோடய வெஜிடபிள்ஸோட இது போயிடும். அதனால் இதை வந்து நல்லா மூடி வச்சு வேக வேக விட்டு எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள் இதை மூடி வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டும் சிம்லே. இன்னொரு 5 நிமிஷம் கூட வேணும், நம்ம அப்பப்போ கிளறி பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் அடுப்பை நான் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தண்ணி இது வரைக்கும் இருக்குது. இது வந்து நமக்கு ரொம்ப இதாகிடக்கூடாது, அதனால் இதோடு சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணியை விட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். அப்புறம் நம்ம தேங்காய் மட்டும் போட்டு இதில் இறக்க வேண்டியதுதான். இதில் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது, வெறும் இந்த பச்சை மிளகாவோட உரப்பு தான் இதில் எல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் பாருங்கள் இப்போ மறுபடியும் மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கிறேன். 2-3 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே நல்லா இன்னும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும், நல்லாயிருக்கும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு, கீழே மட்டும் லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப இது வந்து ஏற்கனவே நீர் காய்ங்கனால ரொம்ப நம்ம வேக வைக்கணும் இல்லைங்க பாருங்கள். லேசாக இப்படி கை வச்சு இப்படி மசிச்சாரே ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும், அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு, அதுதான் பதம். இதில் போட்டுட்டு சிறுபருப்பும் நல்லா வெந்துடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகணும், அதனால் நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இதோட சேர்த்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உரப்பு ஓகே, சால்ட் இல்லை அதில். அதில் நான் ஏற்கனவே சால்ட் ரொம்ப கம்மியாக தான் அதில் ஃபஸ்ட்டு கூடும்போது சேர்த்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் லேசாக ஃபாஸ்ட்டாக வச்சு மூடி வச்சிட்டோம்னா டக்குன்னு ஆயிரும். 1 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. என் கையில் சுட்டுருச்சு எடுத்துருங்க. எல்லா பக்கமும் எடுத்து கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ லேசாக தான் இருக்குது, ரொம்ப எல்லாம் இல்லை தண்ணி. இப்போ நம்ம வச்சுருந்த தேங்காய் இருந்தது இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் வந்து தேங்காயையும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா எனக்கு அது செட் ஆகலை அப்படிங்கிறது ஒன்று தான். இல்லை அந்த டேஸ்ட் வந்து மாறுது, தேங்காய் நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டா அதோடய டேஸ்ட்டு மாறிடுது. அந்த ஒரிஜினலோட தேங்காயோட அந்த இது வாழைத்தண்டோ கீரையோ வெண்டைங்காயோ இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துப்பேன். 2 ஸ்பூன் மட்டும் லேசாக இருக்க பொருளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ மட்டும் நான் சேர்த்துப்பேன். சூப்பராக வந்துருச்சுங்க. நம்ம அட்டகாசமான உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு வாங்க சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அது என்னது நம்ம வாழைத்தண்டு கூட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.